சோமாலியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் தொழிலாளர் நலத்துறை துணை அமைச்சர் சக்கர் இப்ராஹிம் அப்துல்லா உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். சோமாலியா நாட்டில் செயல்பட்டு வரும் அல் ஷபாப் பயங்கரவாதிகள் வன்முறை அரங்கேற்றி வருகின்றனர். சோமாலியா தலைநகர் மொகாடிஷு நகரில் உள்ள பொதுப்பணித்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தின் மீது அல் ஷபாப் பயங்கரவாதிகள் கார் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் தொழிலாளர் நலத்துறை துணை அமைச்சர் சக்கர் இப்ராஹிம் அப்துல்லா உள்பட 6 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். பலத்த காயங்களுடன் 10 அதிகமானவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. مالها استنى هلا ما هذا استنى